இந்த கதையின் பெயர் நன்றி கெட்ட மனிதன் கதை. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு ஊரில் ஒரு பிராமணன் வசித்து வந்தான். அவன் ஏழையாக இருந்த போதிலும் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்வான். ஒரு நாள் அவன் மனைவி அவனிடம் குழந்தைகளின் பசியை போக்க ஏதேனும் பொருள் சம்பாதித்து வரும்படி கூறினாள். பிராமணன் புறப்பட்டு சென்றான். அவன் அருகிலுள்ள நகரத்திற்கு ஒரு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அவன் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு வந்தபொழுது ஒரு பழைய கிணற்றை கண்டான். அதனுள் எட்டி பார்த்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கிணற்றினுள் ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, ஒரு புலி மற்றும் ஒரு மனிதன் ஆகியோர் இருந்ததை கண்டான். அவர்களும் அப்பிராமணனை பார்த்தனர். உடனே அவர்கள் மகிழ்ச்சியினால் கூச்சலிட்டனர். அன்பானவரே, நாங்கள் தவறி போய் இக்கிணற்றில் விழுந்துவிட்டோம். ஒருவர் உயிரை காப்பாற்றுவது மிகவும் புண்ணியம் என்று கூறுவர். எனவே என்னை வெளியே தூக்கிவிடுங்கள் என்று புலி முதலில் கூறியது. நீயே ஒரு கொடிய மிருகம், நான் உன்னை காப்பாற்றினேன் என்றால் நீ என்னை கொல்ல மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் என்று பிராமணன் புலியிடம் கேட்டான். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நான் விளைவிக்க மாட்டேன். பிராமணனை கொல்வது கொடிய பாவமாகும் என்று புலி கூறியது. அதனால் பிராமணன் புலியை கிணற்றிலிருந்து காப்பாற்றினான். பிறகு குரங்கு அவனிடம் தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் அப்பிராமணன் அக்குரங்கையும் வெளியே தூக்கிவிட்டான். அடுத்து பாம்பு தன்னை காப்பாற்றும்படி வேண்டியது. தான் பிராமணனை கடிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தது. அதனால் அவன் அந்த பாம்பையும் கிணற்றிலிருந்து விடுவித்தான். இப்பொழுது புலி, குரங்கு, பாம்பு மூன்றும் கிணற்றிற்கு வெளியே பத்திரமாக இருந்தன. மனிதன் மட்டுமே அந்த கிணற்றினுள் இன்னும் இருந்தான். அன்பு மிக்கவரே, அந்த மனிதனை கிணற்றிலேயே விட்டுவிடுங்கள். அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. சந்தர்ப்பம் கிடைத்தால் அவன் உங்களுக்கு தீமை செய்வான் என்று புலி கூறியது. பிராமணனை புலி எச்சரிக்கவும் செய்தது. பிறகு அது பிராமணனிடம் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தன்னை வந்து பார்க்கும்படி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது. குரங்கும் பாம்பும் கூட அவனுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் தங்களை வந்து பார்க்கும்படி கூறி சென்றன. இப்பொழுது கிணற்றினுள் இருந்த அந்த மனிதன் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான். பிராமணனும் அவனுக்கு இறங்கி அவனை கிணற்றிலிருந்து வெளியே தூக்கிவிட்டான். நான் ஒரு பொற்கொல்லன். இக்காட்டிற்கு மறுபக்கத்தில் இருக்கும் நகரத்தில் வேலை செய்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் பொன் ஆபரணங்கள் செய்ய வேண்டுமென்றால் என்னை வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு அவனும் அங்கிருந்து சென்றான். பிராமணன் எங்கெங்கோ அலைந்து திரிந்தும் அவனால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. அவன் தனது வீட்டிற்கு திரும்பும் வழியில் குரங்கை போய் பார்த்தான். குரங்கு அவனுக்கு இனிமையான பழங்கள் பலவற்றை கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு எப்பொழுதெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் தன்னை வந்து பார்க்கும்படி கூறியது. பிறகு அவன் புலியை காண சென்றான். புலி அவனை வரவேற்று அவனுக்கு தன் குகையில் இருந்த ஏராளமான பொன் ஆபரணங்களை கொடுத்து, இவையெல்லாம் ஓர் இளவரசனை நான் கொன்றபோது அவன் அணிந்திருந்த நகைகளாகும். நான் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்தேன். எல்லாவற்றையும் நீங்களே எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறியது. பிராமணனும் அது கூறியவாறு எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு பொற்கொள்ளன் அவற்றை நல்ல விலைக்கு விற்று தருவான் என்று எண்ணி அவனிடம் சென்றான். பிராமணன் கையில் இருந்த நகைகளை பார்த்த பொற்கொள்ளன் அவையெல்லாம் தான் முன்பு இளவரசனுக்கு செய்த நகைகள் என்று கண்டு கொண்டான். அவன் அந்த நகைகளை கண்டு பிரமிப்பது போல் நடித்து பிராமணனை அங்கே சிறிது நேரம் இருக்குமாறு தான் அந்த நகைகளை எடுத்து போய் அதை வாங்குபவரிடம் காண்பித்து வருவதாக கூறி சென்றான். பொற்கொள்ளன் நேராக அரசனிடம் சென்று அந்த நகைகளை காண்பித்தான். மேலும் அந்த பிராமணனே நகைக்காக இளவரசனை கொன்றுவிட்டதாகவும் கூறினான். ஆத்திரமடைந்த மன்னன் தனது காவலர்களை அழைத்து பொற்கொள்ளன் வீட்டில் இருக்கும் பிராமணனை உடனே கைது செய்து சிறையில் அடைக்குமாறு பணிந்தான். அவனுக்கு மரண தண்டனை அளியுங்கள் என்று அரசன் ஆணையிட்டான். காவலர்களும் பிராமணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐயா, எனது விலங்கு நண்பர்கள், இவன் ஒரு நம்பிக்கை துரோகி, இவனை கிணற்றிலிருந்து காப்பாற்றாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தும் இவனை நான் காப்பாற்றினேன் என்று பிராமணன் மனம் நொந்து வருந்தினான். அப்பொழுது அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் தன்னை அழைக்குமாறு பாம்பு சொன்னது அவனது நினைவிற்கு வந்தது. பிராமணன் பாம்பை தன் மனதில் நினைத்தான். உடனே அது அவன் முன் தோன்றியது. தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது.
நான் இந்த சிறையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் என்று பிராமணன் கூறினான். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, கவனமாக கேளுங்கள். நான் ராணியை கடித்து விடுகிறேன். உங்களை தவிர அவளை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கூறிவிட்டு பாம்பு அங்கிருந்து ஊர்ந்து சென்றது. திடீரென்று அரண்மனையில் கூச்சல் குழப்பம் உண்டாயிற்று. ராணியை பாம்பு கடித்ததினால் உண்டானது அது. ஆனால் ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது பிராமணன் சிறை காவலர்களிடம் பாம்பு கடித்தவர்களை குணமாக்குவதில் தான் தேர்ச்சி பெற்றவன் என்று தெரிவித்தான். இதனை காவலர்கள் அரசனுக்கு தெரிவிக்க அவன் உடனே பிராமணனை அரண்மனைக்கு அழைத்து வர செய்தான். பிராமணன் ராணியை பரிசோதிப்பவன் போல் பாசாங்கு செய்து ராணியின் நெற்றியை தொட்டான். உடனே அவளிடமிருந்து விஷம் இறங்கியது. அவள் உயிர் பிழைத்தாள். அரசன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அவன் பிராமணனிடம் அந்த தங்க நகைகள் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். பிராமணன் அரசனிடம் தான் கிணற்றில் விழுந்திருந்த 4 உயிர்களை காப்பாற்றியதையும் ஒவ்வொருவரும் அதற்கு தனக்கு நன்றி கடன் செலுத்தியதையும் ஆனால் பொற்கொள்ளன் மட்டும் நன்றி கெட்டவனாக நடந்து கொண்டான் என்பதையும் எடுத்து கூறினான். பிராமணனை தவறாக தண்டித்து விட்டோமே என்று வருந்திய மன்னன் அத்தவறை சரி செய்யும் விதமாக அவனுக்கு பல பரிசு பொருட்கள் அளித்து அவனை அனுப்பி வைத்தான். அதே சமயம் பொய்யூரை கூறிய பொற்கொள்ளனை சிறையில் அடைத்தான். இதுவே அவனுக்கு தண்டனை. கதை முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.